ஒரு ஊரில் ராகுல்னு ஒரு நெசவாளி இருந்தான். அவன் ரொம்ப நல்லவன், கடவுள் பக்தி அதிகமாக உள்ளவன், நேர்மையாக நடந்துக்கிறதால எல்லாரும் அவன் மேலே ரொம்ப நம்பிக்கையும் அன்பும் வச்சிருந்தாங்க. ஒரு நாள் அவன் கடையில், இந்த துணி என்ன விலை? வாங்க ஐயா, கடவுள் அருளால் இந்த துணியோட விலை 5 ரூபா. உங்களுக்கு எத்தனை துணி வேணும்? 5 ரூபாயா? நியாயமான விலையாகத்தான் இருக்குது. சரி, இதில் எனக்கு 4 துணி கொடுங்க. இப்படித்தான் ராகுல் அமைதியான நாணயமான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருந்தான். அப்போ ஒரு நாள் ராத்திரி திடீர்னு அவன் வீட்டுக்கு திருடங்க வந்தாங்க. ஏய், எங்கள் கூட வா, வரலன்னா உன்னை கொன்னுடுவோம். திருடங்க கையில் இருந்த கத்தியை பார்த்து பயந்த ராகுல் அவங்க பின்னாடியே அமைதியாக போனான். அந்த திருடங்க ஒரு வீட்டில் நுழைஞ்சு நிறைய நகைகளை திருடினாங்க. அதை மூட்டை கட்டி ராகுலை தூக்கிட்டு வர சொன்னாங்க. அப்போ வழியில், ஓடுங்க ஓடுங்க, எல்லாரும் ஓடிப்போங்க, காவலாளிங்க இந்த வழியாக வர்றாங்க. ராகுலை தவிர எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. காவலாளிங்க நகையை எடுத்துக்கிட்டு ராகுலை ராஜா கிட்ட கூட்டிட்டு போய் அவன்தான் நகைகளை திருடினான்னு சொன்னாங்க. மகாராஜா, இவன் நகையை திருடியிருக்கவே முடியாது, இவன் ரொம்ப நல்லவன், நேர்மையானவன், என்னை நம்புங்க மகாராஜா. ராஜா ராகுலை நடந்ததை பற்றி சொல்ல சொன்னார். மகாராஜா, கடவுள் கருணையால் நான் சாப்பிட்டுட்டு என் வீட்டில் உக்காந்துருந்தேன். அப்போது கடவுள் விருப்பத்தால் சில திருடங்க வந்தாங்க. அவங்க கடவுளின் விருப்பப்படி என்னை ஒரு வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க. அங்கே கடவுள் ஆனபடி அவங்க நகைகளை திருடினாங்க. கடவுள் விருப்பத்தால் அவங்க என்னை நகை மூட்டையை தூக்கிட்டு வர சொன்னாங்க. ஒவ்வொரு விஷயத்துக்கும் கடவுள் பேரை சொல்லிக்கிட்டு இருந்த ராகுலை பார்த்து ராஜா ஆச்சரியப்பட்டார். அவன் பேசுறத பொறுமையாக கேட்டார். நான் அதை தூக்கிட்டு போகும்போது கடவுள் துணையால் அங்கே காவலாளிங்க வந்து என்னை பிடிச்சிட்டு போனாங்க. கடவுள் அருளால் நேற்று ராத்திரி நான் சிறையில் இருந்தேன். கடவுள் அருளோட இப்போது நான் உங்கள் முன்னாடி நிற்கிறேன். ராகுல் பேசி முடித்ததும் ராஜா கொஞ்ச நேரம் யோசித்தாரு. அங்கே இருந்தவன் சொன்னதை போலவே ராகுலுடைய பேச்சும் நம்பிக்கை தருவது போல இருந்தது. அதனால ராகுல் திருடனாக இருக்க முடியாதுன்னு முடிவு பண்ணி ராஜா அவனை விடுவிச்சிட்டாரு. சுயநலக்கார வியாபாரி. ஒரு ஊரில் ஒரு பணக்கார வியாபாரி இருந்தான். அவன் ரொம்ப சுயநலக்காரன், யாருக்கும் உதவியே செய்ய மாட்டான். ஒரு நாள் ஒரு ஏழை அவன் வீட்டுக்கு வந்தான். ஐயா, நான் ரொம்ப ஏழை, உடுத்திக்க ஒரு மாத்து துணி கூட இல்லை, ஒரே ஒரு துணி மட்டும் தரீங்களா? இல்லைப்பா, இப்போ என்கிட்ட எதுவும் இல்லை, போயிட்டு அப்புறம் வா. துணி கிடைக்காததால வருத்தத்தோடு போனான் அந்த ஆள். அப்போது வியாபாரியோட மனைவி அந்த ஆள்கிட்ட, ஒரு நிமிஷம் நில்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு போட்டுக்க ஒரே ஒரு துணி வேணுமா? ஒரே ஒரு துணி தானே, கவலைப்படாதீங்க, நாளைக்கு உங்க வீட்டுக்கே வந்து தரேன். அன்னைக்கு ராத்திரி வியாபாரி வழக்கம் போல கடைய பூட்டிட்டு வீட்டுக்கு வந்தான். கலா, எனக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பாடு தயாரா? சாப்பாட்டுக்கு இப்ப என்ன அவசரம்? ஆமா, கடைய பூட்டியாச்சா? பூட்டியாச்சே. சரி, அதுக்கு என்ன? இப்ப உடனே கடைக்கு போய் நல்லதா 2 துணி எனக்கு கொண்டு வாங்க. அதுக்கு இப்ப என்ன அவசரம்? நான் காலையில போய் கொண்டு வரனே. அதெல்லாம் கிடையாது, எனக்கு இப்பவே வேணும். கொண்டு வர முடியுமா முடியாதா? சரி சரி, கோவப்படாத, நான் இப்பவே போய் எடுத்துட்டு வரேன். அந்த ராத்திரியே கடைக்கு போய் நல்ல துணிகளை எடுத்துட்டு வீட்டுக்கு வந்தான். அடுத்த நாள் காலையில வியாபாரியோட மனைவி அந்த ஏழையோட வீட்டுக்கு போனாங்க. இந்தாங்க, நீங்க கேட்ட துணி, என் கணவர் தான் உங்ககிட்ட கொடுத்துட்டு வர சொன்னாரு. ரொம்ப நன்றிமா, உங்க கணவர் எவ்வளவு நல்லவர், உங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். இதையெல்லாம் வியாபாரி கவனிச்சான். ஆஹா, ஒரு துணி கிடைச்சதுக்கே இந்த ஏழை நமக்காக கடவுளை வேண்டிக்கிறானே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இனிமே நான் சுயநலமா இருக்க மாட்டேன். கணவன் மனம் மாறியதை பார்த்து மனைவிக்கு ரொம்ப சந்தோஷம். உதவி செய்பவனே உயர்ந்தவன் ஆவான். முன்னேறிச் செல். ஒரு ஊரில் ஒரு விறகு வெட்டி இருந்தான். ஒரு நாள் அந்த விறகு வெட்டி காட்டுக்குள்ளே விறகு வெட்டுறதுக்காக போனான். அங்கே ஒரு முனிவரை பார்த்தான். கடவுள் அருளால் நீ நல்லா இருப்ப. ஆமாம்,
நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வணக்கம் ஐயா, நான் ஒரு விறகு வெட்டி விறகு வெட்டுறதுக்காக இங்க வந்தேன். நல்ல விஷயம், நீ இன்னும் உள்ள போனா உனக்கு சந்தோஷமா இருக்கும். இப்படி சொல்லிட்டு முனிவர் போயிட்டாரு. இவர் ஏன் என்ன இன்னும் உள்ள போய் பார்க்க சொல்றாரு? நான் எப்பவுமே இங்கேதானே விறகு வெட்டுவேன். சரி, நம்ம இன்னைக்கு இன்னும் உள்ள போய் பார்க்கலாமே. அவனும் காட்டுக்குள்ள தூரமா போனான். அங்க நிறைய சந்தன மரங்கள் இருந்ததை பார்த்தான். அதை வெட்டி நல்ல விலைக்கு வித்தான். நல்ல லாபம் கிடைச்சு பணக்காரன் ஆயிட்டான். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் முனிவர் சொன்ன வார்த்தைகள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? காட்டுக்குள்ள இன்னும் கொஞ்சம் தூரம் தாண்டி போய் பாருங்க. நல்ல யோசனை தான். நான் இன்னைக்கு இன்னும் தூரம் போய் பாக்குறேன். இந்த தடவை ஒரு ஆறுக்கு பக்கத்துல வெள்ளி சுரங்கத்தை பார்த்தான். ஆகா, வெள்ளி சுரங்கம்! இன்னும் மேல போனா என்ன இருக்குன்னு பாப்போம். அந்த ஆறை கடந்து போனான். அங்க ஆ பிரமாதம், இங்க தங்க சுரங்கம் இருக்கே. முனிவர் ஏன் உள்ளே முன்னேறி போக சொன்னாருன்னு இப்ப புரியுது. பிறகு வெட்டி இப்போ இன்னும் பெரிய பணக்காரன் ஆயிட்டான். சில நாட்களுக்கு பிறகு முனிவர் சொன்ன வார்த்தைகள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? காட்டுக்குள்ள இன்னும் கொஞ்சம் தூரம் தாண்டி போய் பாருங்க. அவனும் ரொம்ப தூரம் உள்ள போகவே அங்க நிறைய வைரமும் பல வகையான ரத்னங்களும் இருந்துச்சு. விறகு வெட்டி ரொம்ப பெரிய பணக்காரனாயிட்டான். தன் குடும்பத்தோட சந்தோஷமா வாழ்ந்தான். மேன்மேலும் போய்கொண்டே இருந்தால்தான் வாழ்வில் முன்னேற முடியும். மூன்று திருடர்கள். ஒரு சமயம் திலீப்னு ஒருத்தன் காட்டு வழியா கொஞ்சம் பணத்தோட வீட்டுக்கு போயிட்டு இருந்தான். அப்போ மூணு திருடங்க அவனை வழிமறிச்சாங்க. ஏய் நில்லு, கையில இருக்கிற எல்லா பணத்தையும் என்கிட்ட கொடு, இல்லனா உன்னை கொன்னுடுவேன். திலீப் பயந்து போய் எல்லா பணத்தையும் கொடுத்துட்டான். ஆஹா, ஒரு மாசத்துக்கு தேவையான பணம் நமக்கு கிடைச்சாச்சு. சரியா சொன்னேன். அது சரி, இவனை நம்ம உயிரோட விடக்கூடாது, இவனை கொன்னுடலாம். அந்த திருடன் கத்தி எடுத்து திலீப்ப கொல்ல போனான். அப்போ வேண்டாம் வேண்டாம், நமக்கு தான் பணம் கிடைச்சிருச்சே, இவனை கொல்றதால நமக்கு என்ன கிடைக்க போகுது? அவன் கையும் காலையும் கட்டி இங்கேயே விட்டுட்டு போயிடலாமே. திலீப் நிம்மதி பெருமூச்சு விட்டான். ஆனாலும் பயந்து போய் ஒன்னும் செய்ய தெரியாம நின்னான். திருடங்க அவன் கையையும் காலையும் கட்டி போட்டுட்டு போயிட்டாங்க. ச்சே, அவனை கொலை பண்ணிருக்கணும், நீ சொன்னதால அவனை விட்டுட்டேன். அவங்க நடந்துட்டு இருக்கும் போது மூணாவது திருடன் திடீர்னு நின்னான். அடடா, என் செருப்பை எங்கேயோ விட்டுட்டேனே, நீங்க வீட்டுக்கு போங்க, நான் தேடி எடுத்துட்டு வர்றேன். மற்ற ரெண்டு பேரும் போயிட்டாங்க. மூணாவது திருடன் திரும்பி திலீப் கிட்ட வந்தான். மன்னிச்சிருங்க, ரொம்ப வலிக்குதா, நான் உங்களை விடுவிக்கிறேன். ரொம்ப நன்றிங்க. திருடன் திலீப்போட கட்டையெல்லாம் அவிழ்த்து விட்டான். என் கூட வாங்க, நானே உங்களை வீட்டுல கொண்டு விடுறேன். அவங்க வீட்டுக்கிட்ட வந்தப்போ நீங்க என்கிட்ட ரொம்ப அன்பா நடந்துகிட்டீங்க, என் வீட்டுக்கு வாங்களேன். இல்லங்க, நான் உங்க கூட வீட்டுக்கு வந்தா காவலாளிங்க என்ன பிடிச்சிடுவாங்க. இப்படி சொல்லிட்டு அந்த திருடன் வேகமா காட்டுக்குள்ள நுழைஞ்சு மறைஞ்சு போயிட்டான். திருடங்கள்லயும் நல்லவங்க இருக்கிறத பார்த்து திலீப் ரொம்ப ஆச்சரியப்பட்டான். சந்தோஷமா வீடு போய் சேர்ந்துட்டான். நல்லவர்கள் எல்லா இடத்திலும் இருப்பார்கள். உண்மையான பக்தி. ஒரு கிராமத்துல ஒரு முனிவர் வாழ்ந்துட்டு இருந்தாரு. அவருக்கு நிறைய சீடர்கள் இருந்தாங்க. ஒரு நாள் ஒரு சீடனுக்கு ஒரு சந்தேகம். அவன் தன் குருவை பார்த்து, வணக்கம் குருவே, எனக்கு ஒரு சந்தேகம், இந்த உலகத்திலேயே கடவுள் பக்தி அதிகமா இருக்கிறவன் யாரு? பக்கத்து கிராமத்துல ஒரு விவசாயி இருக்கான், அவன்தான் கடவுள் பக்தி அதிகமா உள்ளவன். அவனை கவனிச்சா உன் கேள்விக்கு பதில் கிடைக்கும். அந்த சீடனும் விவசாயிய பார்க்க ஆவலோட பக்கத்து கிராமத்துக்கு வந்தான். அந்த காலை நேரத்துல, கடவுளே, இன்றைய பொழுது நல்லபடியா இருக்கணும்னு உன்னை வேண்டிக்கிறேன். விவசாயி தன் வேலையை பார்க்க போயிட்டான். அப்புறம் மாலை நேரத்துல, கடவுளே, இன்றைய பொழுது நல்லதாக அமைஞ்சதுக்கு உனக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சீடன் தன் குரு கிட்ட வந்தான். குருவே, இந்த விவசாயி ஒரு நாளைக்கு கடவுளை ரெண்டு முறை தான் நினைக்கிறான், ஆனா நானும் நாள் முழுக்க கும்பிடுறேனே, அப்புறம் எப்படி இவன் பக்தி அதிகமுள்ளவனா இருக்க முடியும்? சரி, நீ சொல்றத நான் ஒத்துக்கிறேன், ஆனா இப்போ நீ நான் சொல்ற மாதிரி செய்யணும். இந்த கிண்ணத்துல இருக்கிற எண்ணெய ஒரு துளி கூட சிந்தாம இந்த கிராமத்தை சுத்தி வரணும். சீடன் குரு பக்தி உள்ளவன், அதனால எண்ணெய் கிண்ணத்தை எடுத்துக்கிட்டு கிராமத்தை சுத்தி வர தொடங்கினான். என் குருநாதர் தந்திருக்கிற இந்த வேலையை நான் சரியா செய்யணும், ஒரு துளி எண்ணெய் கூட சிந்தாம நடக்கணும். சீடன் கிராமத்தை சுத்திட்டு குரு கிட்ட வந்து சேர்ந்தான். ரொம்ப சந்தோஷம், நான் சொன்னபடியே நீ செஞ்சிட்ட.
சரி, இன்னைக்கு கடவுளை நீ எத்தனை முறை வணங்கின? ஒரு முறை கூட இல்லை குரு. என்னை சிந்தக்கூடாதுங்கிற நினைப்பில் கடவுளை எப்படி நினைக்க முடியும்? அப்போ இந்த எண்ணம் உன் கடவுள் சிந்தனையும் மறைச்சிடுச்சு. ஆனால் அந்த விவசாயி நாள் முழுக்க உழைச்சி தன் குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு கடவுளையும் இருமுறை வணங்குறான். இப்போ யார் உயர்ந்தவன்னு உனக்கே புரியுமே. கடவுளை எத்தனை முறை என்பதை விட எத்தனை ஆழம் நம்புகிறோம் என்பதுதான் அவசியம். பேராசைக்கார வேலைக்காரன். ஒரு ஊர்ல ஒரு பெரிய பணக்காரன் இருந்தான். ஒரு நாள் ஒரு ஏழை அவங்க கிட்ட வந்தான். வணக்கம் ஐயா, என் பேர் அபினவ். நான் ரொம்ப நாளா சாப்பிடல. என்கிட்ட ஒரு பெட்டி நிறைய பாத்திரங்கள் இருக்கு. எனக்கு ஏதாவது வேலை தரீங்களா? உன்னை பார்த்தா பாவமா இருக்கு, கவலைப்படாத, உனக்கு வேலை தரேன். என்னோட தோட்டத்தை பாத்துக்கோ. கொஞ்ச நாள்லயே அபினவ் தன் முதலாளி கிட்ட நல்ல பேர் வாங்கிட்டான். முதலாளியும் அவன் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சாரு. அப்போ ஒரு நாள், அபினவ், நான் வியாபார விஷயமா வெளியூர்களுக்கு போக வேண்டியிருக்கு. என்னோட சொத்துக்களை எல்லாம் நல்லபடியா பாத்துக்கிறியா? கண்டிப்பா ஐயா, நான் ரொம்ப கவனத்தோட பாத்துக்கிறேன். முதலாளி ரொம்ப காலம் ஆகியும் திரும்பாததால அபினவ் எல்லா சொத்தையும் அனுபவிக்க ஆரம்பிச்சான். அட அபினவ், நீயா? பெரிய பணக்காரனாயிட்ட போல இருக்கு. எப்படி இவ்வளவு பணம் கிடைச்சது? எல்லாம் என் நல்ல நேரம் தான். இந்த வீட்டில் தோட்டக்காரனா வேலைக்கு சேர்ந்தேன். என் முதலாளி சொத்தையெல்லாம் என் பேருக்கு எழுதிட்டு அவர் சன்னியாசியா போயிட்டார். சில வருஷங்களுக்கு அப்புறம் பணக்காரன் நிறைய பணம் சம்பாதிச்சுட்டு வந்தான். வர்ற வழியில, நீங்க அபினவ் முதலாளி தானே? ஆமா. அதுக்கு என்ன இப்போ? இல்ல, நீங்க சன்னியாசி ஆயிட்டதா சொன்னானே. நான் சன்னியாசியா? இல்லையே, ஏன் அப்படி சொன்னா? உங்க சொத்தையெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கானே, நீங்க தான் கொடுத்ததாக சொன்னா. அந்த பணக்காரன் கோபத்தோட வீட்டுக்கு போனான். என்ன தைரியம் இருந்தா, நல்லவன் போல நடிச்சு என்னை ஏமாத்துவ. இப்பவே வீட்டை விட்டு போ, உன் பாத்திரங்களும் உனக்கு இல்ல. உங்களை நம்புபவர்களை ஏமாற்றாதீர்கள். யானையின் வடிவம். ஒரு சமயம் நாலு குருடர்கள் சேர்ந்து நடந்து போயிட்டு இருந்தாங்க. ஒரு யானையோட சத்தத்தை கேட்டு நின்னாங்க. ஏய், இந்த சத்தம் யானையோடது மாதிரி இருக்குல்ல? சரியா சொன்ன. யானை எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்க ஆசையா இருக்கு, என்ன செய்யலாம்? எல்லாரும் யானை கிட்ட போனாங்க. ஒருத்தன் யானையோட காலை தொட்டான். யானை ஒரு தூண் மாதிரி பெருசா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொருத்தன் யானையோட தும்பிக்கைய தொட்டான். இல்ல, யானை தடியான நீல குச்சி மாதிரி இருக்கும். மூணாவது ஆளு யானையோட வயித்த தொட்டான். நீங்க சொன்னது தப்பு, யானை ஒரு குண்டு பானை மாதிரி இருக்கும். கடைசியா வந்தவன் யானையோட காதுகளை தொட்டான். இல்லை நண்பர்களே, நீங்க எல்லாருமே தப்பு, யானை ஒரு முரம் மாதிரி இருக்கும். நாலு பேரும் அவங்கவுங்க சொல்றதுதான் சரின்னு சண்டை போட்டுக்கிட்டாங்க. அப்போ அந்த வழியா ஒரு பெண் போனா. அவள் அவங்கள பார்த்து, அடடா, ஏன் இப்படி எல்லாரும் சண்டை போடுறீங்க? உங்களுக்கு நான் ஏதாவது உதவி பண்ணட்டுமா? என்ன நடந்ததுன்னு ஒருத்தன் விவரமா சொன்னான். நீங்க யாருமே யானையை பார்த்ததில்ல. அது எப்படி இருக்கும்னு உங்களுக்கு நான் விளக்கமா சொல்றேன். யானையோட கால்கள் தூண் மாதிரி இருக்கும். அதனுடைய தும்பிக்கை நீளமான தடியான குச்சி போல இருக்கும். வயிறு பெரிய பானை மாதிரி இருக்கும். காது முரம் மாதிரி இருக்கும். நாலு குருடர்களும் தங்களுடைய முட்டாள்தனத்தை உணர்ந்து ஒத்துமையா போனாங்க. அரை குறையான அறிவு ஆபத்தானது. நம்பிக்கை வீண் போகாது. ஒரு கிராமத்துல மாதவன் ஒரு பணக்காரன் வாழ்ந்துட்டு இருந்தான். அவன் எல்லார்கிட்டையும் அன்பா பழகுவான். ஏழைகளுக்கு தினமும் சாப்பாடு போடுவான். லக்ஷ்மின்னு ஒரு பொண்ணு தினமும் தயிர் கொண்டு வந்து கொடுப்பா. லக்ஷ்மி, வழக்கம் போல நாளைக்கு ஒரு பானை தயிர் கொண்டு வந்துரு. சரிங்க ஐயா, நான் நாளைக்கு காலையிலே கொண்டு வந்துடுறேன். துரதிருஷ்டவசமா லக்ஷ்மியோட மாடு பால் கறக்கல, அதனால அவளால தயிர் செய்ய முடியல. பயந்துகிட்டே மாதவன் வீட்டுக்கு லக்ஷ்மி போனான். ஏன் தயிர் கொண்டு வரல? இனிமே இங்க வராத, போய் ஏதாவது ஆத்துல விழுந்துரு. லக்ஷ்மி அப்பாவி பொண்ணு. மாதவன் சொன்னதை செய்யறதுக்காக ஒரு ஆத்துக்குள்ள இறங்கி ரொம்ப ஆழத்துக்கு போயிட்டா. அப்போ ஒரு குரல் கேட்டது. அங்கேயே நில், இந்தா இந்த பானையில் தயிர் இருக்கு, இதை எடுத்து செல். இதிலிருந்து தயிர் எடுக்க எடுக்க குறையாமல் வந்து கொண்டே இருக்கும். உன் முதலாளியிடம் கொடு, மிகவும் சந்தோஷப்படுவார். லக்ஷ்மி அந்த பானையோட மாதவன் கிட்ட போனா. நீ ஏன் திரும்ப இங்க வந்த? இந்த பானை தயிர் எனக்கு போதாது. இல்ல ஐயா, உங்களுக்கு தேவையான அளவு இந்த பானையில இருந்தே எடுத்து தரேன். முட்டாள் மாதிரி பேசாத, அது எப்படி முடியும்? நான் உன்னை நம்ப மாட்டேன். லக்ஷ்மி ஆத்துக்குள்ள இறங்கி போன போது நடந்த விஷயத்த சொன்னா.
நீ சொல்றது உண்மையா இருந்தா இந்த வாளி நிறைய தயிர் கொடு பாக்கலாம். லக்ஷ்மி தன்னோட பானைய அந்த வாளியில சாச்சா, வாளியும் நிறைஞ்சது. மாதவன் நம்பிக்கை இல்லாம வீட்டுல இருந்த எல்லா பாத்திரத்தையும் கொண்டு வந்தான். லக்ஷ்மி எல்லாத்தையும் தன் பானைய வச்சு நிரப்பிட்டா. லக்ஷ்மி, நிச்சயமா கடவுள் தான் உன்னை காப்பாத்திருக்காரு. இந்த பானையும் அவர் தான் கொடுத்திருக்கார். உண்மையான நம்பிக்கை வீண் போகல. நீ ரொம்ப உயர்ந்தவள். நம்பிக்கை என்றும் பொய்த்து போகாது. வியாபாரியும் பூதமும். ஒரு வியாபாரி கொஞ்சம் பானைகளை வாங்கிட்டு தன் வீட்டுக்கு வந்தான். அதை திறந்தப்போ, ஆஹா, இந்த பானை ரொம்ப அழகா இருக்கே, என்ன இது, புகை வர மாதிரி இருக்கு. பெரிய பூதம் ஒன்னு வெளியே வந்துச்சு. ஏய், யார் நீ, எப்படி வந்த? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, முதல்ல எங்கிருந்து போ. நான் ஒரு பூதம், 100 வருஷத்துக்கு மேல இந்த பானைக்குள்ள தூங்கிட்டு இருந்தேன். எனக்கு ஏதாவது வேலை கொடு. வேலையா? உனக்கா? எங்கிட்ட வேலை எதுவும் இல்ல. இப்போ எனக்கு வேலை தரலன்னா உன்னை நான் சாப்பிட்டுடுவேன். வியாபாரிக்கு என்ன செய்யறதுன்னே புரியல. கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, சரி, இந்த தங்க கட்டிகளை வச்சு நகைகள் செஞ்சு கொடு. இதோ நீ கேட்ட நகைகள், எனக்கு இன்னொரு வேலை கொடு. என்கிட்ட வேற வேலை எதுவும் இல்ல, நீ போலாம். முடியாது, நான் எங்கேயும் போக மாட்டேன். எனக்கு வேலை கொடுக்கலன்னா உன்னை சாப்பிட்டுடுவேன். என் வீட்டை பாரு, எவ்வளவு குப்பையா இருக்கு. புத்தம் புது வீடு மாதிரி சுத்தம் செய்யணும், சரியா? அடுத்த சில நொடியில வீடு பளிச்சுன்னு ஆயிருச்சு. என்னுடைய அடுத்த வேலை என்ன? இப்ப என்ன வேலை சொல்றது? எனக்கு ஒரு பெரிய வீடு கட்டித்தா. உடனே வியாபாரியோட வீடு பெரிய மாளிகையா மாறிடுச்சு. நீ கேட்ட மாதிரி மாளிகை செய்தாச்சு, அடுத்தது என்ன வேலை செய்யணும்? வியாபாரி அசந்து போயிட்டான். பூதத்துக்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசிச்சான். என்ன யோசிக்கிற, இன்னொரு வேலை கொடு. இதோ உன்னோட அடுத்த வேலை, இந்தா இத நேராக்கி கொடு. அவன் பூதத்துக்கிட்ட ஒரு நீளமான சுருள் முடிய கொடுத்து அதை நேராக்க சொன்னான். பூதம் அதை நேராக்க முயற்சி பண்ணிட்டே இருந்துச்சு. ரா பகலா முயற்சி பண்ணியும் ஒன்னும் செய்ய முடியல. கடைசியில பூதம் மறைஞ்சே போயிருச்சு. சில கெட்ட விஷயங்களை மாற்ற முடியாது. முனிவராக மாறிய திருடன். ஒரு மாளிகைக்குள்ள திருடன் ஒருத்தன் புகுந்தான். அப்போ ராஜாவும் ராணியும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. மகாராஜா, நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும், நல்ல மாப்பிள்ளையா பார்க்க வேண்டாமா? சரியா சொன்னேன், நானும் அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ நம்ம பொண்ணுக்கு ஏத்த மாதிரி நல்ல மாப்பிள்ளைய எப்படி தேட போறீங்க? ஆத்தங்கரையோரமாக இருக்கிற அந்த முனிவர்கள்ல ஒருத்தரை தான் நான் தேர்ந்தெடுக்க போறேன். ஆஹா, நல்ல வாய்ப்பு. நானும் ஒரு முனிவர் மாதிரி அங்க போய் உட்கார போறேன். ராஜா என்ன தேர்ந்தெடுத்தால் நான் அதிர்ஷ்டக்காரன் ஆயிடுவேன். குருவே, மகாராஜா தன்னுடைய மகளை நீங்க கல்யாணம் செஞ்சுக்கிறீங்களான்னு கேட்க சொன்னாரு. என்ன கல்யாணமா? நான் ஒரு சன்னியாசி, நான் கல்யாணம் செய்துக்கவே மாட்டேன். காவலாளிங்க ஒவ்வொரு முனிவர்கிட்டையும் அதே கேள்வியே கேட்டாங்க. எல்லாரும் விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. கடைசியா சாமியார் வேஷத்துல இருந்த திருடங்கிட்ட வந்தாங்க. சாமி, நீங்க எங்க ராஜாவுடைய மகளை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? திருடன் அமைதியா இருந்தான். காவலாளிங்க அவங்களுக்குள்ள நினைச்சுக்கிட்டாங்க, இவர் பதில் எதுவும் சொல்லலையே, ஒருவேளை இவருக்கு விருப்பம் இருக்குன்னு நினைக்கிறேன். காவலாளி ராஜா கிட்ட சொன்ன உடனே ராஜா அந்த சாதுவை பார்க்க நேராகவே வந்தார். என் மகளை கல்யாணம் பண்ணிக்க நீங்க சம்மதிச்சதுல ரொம்ப சந்தோஷம். நீங்க என் கூட அரண்மனைக்கு வந்து மரியாதையை ஏத்துக்கணும். உடனே கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்யறேன். நான் சாமியாரா வேஷம் போட்டதுக்கே இவ்வளவு மரியாதை கிடைக்குதே. நிஜமாவே சாதுவானா எவ்வளவு நல்ல விஷயங்கள் நடக்கும். இப்படி யோசிச்சு திருடன் மனசு மாறி கல்யாணம் பண்ணிக்காம நிஜமான சாதுவாவே மாறிட்டான். நம்மை அறியாமல் செய்யும் சில விஷயங்கள் கூட நன்மையில் முடியலாம்.